Hi friends, நம்ம இன்னைக்கு chicken gravy செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். First வந்து அடுப்பு பத்த வச்சுக்கலாம். பத்த வச்சிட்டு pan வச்சு நல்லா சூடாகட்டும். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுல எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. Oil வந்து நல்லா ஹீட் ஆகணும். நல்லா சூடாகணும். இப்போ வந்து ஒரு அளவுக்கு சூடாயி வந்துருச்சு. அடுத்ததா 2 பட்டை போட போறோம். பட்டை வந்து நல்லா சூடாகணும். அடுத்ததா 4 பூ போட்டுக்கலாம். அடுத்ததா 4 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே 4 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்ததா நல்லா mix பண்ணி விடுங்க. அடுத்ததா 100 கிராம் அளவுல வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது சிறு வெங்காயம் இது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் நிச்சயமாக இந்த சிறு வெங்காயம் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் சிறு வெங்காயம் வச்சு தான் எல்லா குழம்புமே செய்வோம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாயிடுச்சு. அடுத்ததாக கறிவேப்பிலையிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெயிலே ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் கறிவேப்பிலை ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி விழுது வந்து வீட்லேயே அரைச்சிதுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அந்த வாசனை வந்து எண்ணெயில் வந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அப்போ வந்து தனி டேஸ்ட்டு தரும் குழம்புக்கு. ரொம்பவே சூப்பராக ஃப்ரை ஆகணுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டு தரும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. அடுத்ததான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது வந்து வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூளுங்க. நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ரொம்பவே ஹெல்த்திங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகப்படுத்தும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் போட்டுக்க போகிறோம். இது வந்து ஒரு 1/2 கேஜி சிக்கன் வந்து எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 டைம் ஒரு 7 டைம்ஸ் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லாயிருக்குங்க. குழம்பு வந்து டேஸ்ட்டு தரும். நீங்கள் அவசர அவசரமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டிங்கன்னா ஸோ நல்லாவே இருக்காது குழம்பு. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ இப்போ நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி மசாலாவோடலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஒரு சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வந்து மிக்ஸ் ஆகணும், இல்லை மசாலா வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கு. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்ச நேரம் வதக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கலாங்க. அவ்வளோ.
ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததா தக்காளி சேர்க்க போகிறோம். இது வந்து ஒரு 4 தக்காளி நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுலாம். நல்லா கலக்கி விட்டுருங்கோங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு தக்காளி வந்து குக் ஆகும் போதே உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சிக்கன் அப்புறம் அந்த தக்காளி அதெல்லாம் வந்து குக் ஆகணும் நல்லா. இப்போ வந்து ஓரளவுக்கு குக் ஆகி வந்துருச்சு. பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து தோசைக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி சேர்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி சாப்பாடு வச்சு சாப்பிட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். இது நல்லா குக் ஆகணும், சிக்கன்லாம் நல்லா வெந்து வரும் அப்போ தான். இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். வா, வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குங்க. சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதே பார்க்கும்போது சாப்பிட்ணும் போலவே இருக்குது. அடுத்ததான் கொத்தமல்லி இலையை தூவி நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க சிக்கன் கிரேவி. பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்லா குக்காயிருக்கு சிக்கன்லாம் பாருங்கள். நான் வந்து தோசையோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா எங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.